குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு கண்டுக்கலாம். கணத்தில் தரோடனே கூசுது போல் சீக்கிரம் நான் பச்சை பயிர் போட்டு தைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணும்போது நல்லாவே கலர் கொடுத்துருக்கு அவனுக்கு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உமன் சென்ட்ரல். இன்னைக்கு நம்ம பேபி ஸ்கின்னை எப்படி ஒயிட் ஆக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பேபி ஸ்கின்னை ஒயிட் ஆக்குறதுக்கு நான் வந்து கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி மறக்காம உமன் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். கேரட்டில் பீட்டா கேரோட்டின் இருக்குது அண்ட் விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பேபியோட ஸ்கின்னை நல்லா ஒயிட் ஆக்குறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது வந்து நல்லா பேபி ஸ்கின்னை ஒயிட் ஆக்கும். இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணியும் பேபி மேலே தேய்க்கலாம். நான் வந்து பச்சை கேரட்டை நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜூஸை தான் நான் வந்து பேபி மேலே போட போகிறேன். இதை நீங்கள் டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், ஆனால் நான் இதுக்கு கூட கொஞ்சம் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மில்க் எடுத்துக்கோங்க. மில்கில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த லாக்டிக் ஆசிட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டெட் ஸ்கின் செல்ஸ், அதாவது குழந்தை மேலே இருக்கிற அந்த கருப்பு லேயரை ஃபுல்லாகவே நிற்கிறோம். அது வந்து புது ஸ்கின் செல்ஸை உருவாக்குறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது குங்குமப்பூ எடுத்துருக்கேன். குங்குமப்பூ நல்லாவே பிக்மெண்டேஷனை ரிடியூஸ் பண்ணும். இருக்கிற டார்க் கலரில் இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி நல்லா குழந்தைக்கு கலர் கொடுக்கும். ஏதாவது பரு குட்டி குட்டியாக ஏதாவது கருப்பு கருப்பாக இருக்குன்னா அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிவிடும். நம்மளால் குங்குமப்பூ அஃபோர்ட் பண்ண முடியலன்னா ரோஸ் சேர்த்துக்கலாம். ரோஸை வந்து நல்லா பன்னீர் ரோஸா பூவாக கிடச்சிச்சின்னா அதை நல்லா நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு அதை பொடி பண்ணி அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ அது ஆனால் நல்லா பொடி பண்ணிடணும், அழுக்கெலாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பூச்சிலாம் கூட ஏதாவது இருக்கும், அதெல்லாம் கூட இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம பேபி மேலே அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு பேபி மேலே அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பேபி மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு காட்டன் பால் இல்லைன்னா ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு அதை வந்து கொஞ்சம் சாறு இருக்கிற மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. அதை வந்து நம்ம பேபி மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம். ஸோ நல்லா சில்லுன்னெலாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து பண்ணின உடனே அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கொஞ்சம் சில்லுன்னு ஆயிரும். கேரட் ஜூஸ்லாம் ரொம்ப இறங்கி நல்லா சில்லுன்னு ஆயிரும். அதனால் உடனே அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காதுக்கு பின்னாடி கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு ஓகேவா நார்மலாக இருக்காங்க, எந்த அலர்ஜியும் ரியாக்ஷனும் ஆகலை அப்படின்னா பேபி இஸ் ஃபைன். ஸோ நம்ம அதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற பேபிக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. பச்சை குழந்தைக்கு நம்ம வந்து எதுவுமே ஸ்கின்ல போடக்கூடாது, ஏன்னா ரொம்ப பட்டு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போவுமே சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம வந்து நேச்சுரலாக பசும்பால், கேரட்டு, அதுக்கப்புறமா வந்து குங்குமப்பூ, ரோஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரலான விளையக்கூடியது தான். அதை தான் நம்ம வந்து இயற்கையாக இருக்கிறதையே நம்ம அப்ளை பண்ணி கலர் ஆக்குறோம். நம்ம கண்ட லோஷனு ஏதாவது ஒரு எண்ணெய் அதெல்லாம் போட்டோம்னா ஏதாவது ஃப்யூச்சரில் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது பேபிக்கு வந்து சீக்கிரமாக ஸ்கின் கலரும் நல்லா கொடுக்கும். அவங்க கொஞ்சம் பெரியவங்களானோடனே நம்ம கேரட் ஜூஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும், டெய்லி அப்ளை பண்ணும்போது நல்லா கலர் ஆவாங்க. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு கிடைக்கலாம். கணத்தில் தரோடனே கூசுது போல் சீக்கிரம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 minutes ஊற விட்டுருங்க. நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 to 15 minutes ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி குளிக்க கூட்டிகிட்டு வந்துடலாம். குளிக்கும் போது கொஞ்சம் வெதுவெதுப்பான வார்மான வாட்டரே வச்சு குளிப்பாட்டலாம். இது வந்து 5.5 மந்த்ஸ் பேபி. ஸோ அதனால் கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நல்லா தான் வந்து குளிப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோலலாம் வந்து ரொம்ப டார்க்காக இருப்பார், இப்போ வந்து கொஞ்சம் கலராக நல்லா அழகாகவே ஆகிட்டான். மசாஜ் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம குளிப்பாட்டும் போது பேபி ஸ்கின் இன்னுமே நல்லா கலராகவும் நல்லா அவங்க பாடியில் இருக்கிற கெட்ட இதுவும் போய் நல்லா ஈவனாக அவங்க சாப்பிட்ற பொருள்லாம் டைஜஷன் ஆகும், எல்லா ப்ராப்ளம்ஸுமே சரியாகும் பேபிக்கு. ஸோ பேபி ஆயில் மசாஜ் கூட எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் மசாஜ் வீடியோவில் அவன் பழையலாம் முன்னாடிலாம் இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருப்பான் பேபி. இப்போ வந்து இந்த மாதிரி நான் பச்சை பயிர் போட்டு தைக்கிறேன், அதுக்கப்புறம் இதுவும் யூஸ் பண்ணுறேன், அடிக்கடி மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணும்போது நல்லாவே கலர் கொடுத்துருக்கு அவனுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பச்சை பயிர் கூட எப்படி போட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன், அது கூட மேலே நீங்கள் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா போட்டு குளிப்பாட்டிட்டு இந்த மாதிரி காலில் வச்சு குளிப்பாட்டலாம். உங்கள் பேபி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் உட்கார வச்சு கூட குளிப்பாட்டலாம்.
இவன் வந்து 5.5 மந்த்ஸ் இருக்கான். ஸோ அதனால் இன்னும் அவனா தானாக உட்கார ஆரம்பிக்கல. நம்ம ஏதாவது சப்போர்ட் கொடுத்தா உட்காருவான், அந்த மாதிரி தான். அதனால தான் நான் காலில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து உட்கார வச்சு குளிப்பாட்டிட்டுருக்கிறேன். அவளை தான் குளித்து முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுடலாம். இப்போ பேபி ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், நார்மல் ஸ்கின்னாக இருக்கட்டும், அழகாக நீங்கள் ஸ்கின்னை ஒயிட் பண்ணிடலாம். இது சின்ன வயசுலேருந்தே நம்ம ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் வந்து வேறு டோன் மாறிடும். ஸோ மறக்காம உமன் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். நாங்கள் இங்கே பேபி கேர், பியூட்டி கேர், ஹெல்த் கேர் அண்ட் ப்ளாக் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.